அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலியல் சோர்ஸ் கண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிழல்கள் ட்ரஸ்ட்டும் இன்டேக் ஈவெண்ட்ஸும் இணைந்து ஒரு மாபெரும் ஓவிய போட்டி ஒன்று நடத்த போகிறாங்க. ராயல் சல்யூட் ஃபார் அவர் ரியல் ஹீரோஸ் அப்படின்ற தலைப்பில் இந்த போட்டி நடத்துகிறாங்க. இதில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பங்கேற்றுக்கலாம். ஸோ எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்டோபர் 15 நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்று ஆரம்பித்து அக்டோபர் 31 வரைக்கும் இது நடைபெறும். நீங்கள் வந்து அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஓவியங்களை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றிணைத்து நவம்பர் 7 வந்து ஒரு பெரிய சாதனை செய்ய போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு நம்ம கலாம் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்ன்ற புத்தகத்தில் இணைக்கப்பட போகுது. ஸோ வீட்டில் இருந்தபடி நீங்களும் சாதனையாளர்களாகலாம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஓவியங்கள் வரைஞ்சி நீங்கள் அனுப்பணும், அவ்வளோதான். அண்ட் முக்கியமான விஷயம், பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே கன்ஃபார்ம் சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ நீங்களும் அந்த சாதனையில் ஒருவராக நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பை. ஹாய், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பிக் பாஸ் ஷோவை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பார்த்தோடனே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா, கொஞ்சம் நல்லா மெசேஜ் கிடையாது. என்னென்னா, உனக்கு என்ன பிளேட்ஸ் கழுவுறது அவ்வளோ கேவலமாக இருக்கா, உனக்கு டாய்லெட்ஸ் கழுவுறது அவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்லாம் ரொம்ப இதாக க்வெஸ்டன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த க்வெஸ்டன்ஸ் கேட்டவங்க கிட்ட ஒன்று சொல்கிறேன். யூ ஆர் நோபடி டு க்வெஸ்டின் மீ, ஓகே? தட் இஸ் மை ரைட் அண்ட் மை சாய்ஸ். இந்த ஷோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு பிடிக்கல, நிறைய காரணத்துக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் அதுக்கு போகலை. அண்ட் ஆல்சோ வை ஐ செட் திஸ் பிகாஸ் வை ஐ வாண்ட் டு க்ளீன் டாய்லெட்ஸ் அண்ட் பிளேசஸ் பிகாஸ் நான் என்னோடய வீட்டில் நான் யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் என்னோடய டாய்லெட் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து ஒரு ஷோவில் போய் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தேட். ஒரு கேமரா முன்னாடி ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாரோடய டாய்லெட்ஸ் பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண எனக்கு தேவையில்லை. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நிறைய என்னோடய க்ளோஸானவங்க கேட்குறாங்க தட் இஃப் ஐ எம் கோயிங் டு த ஷோ. அப்போது வந்து யாராச்சும் நான் அந்த ஷோவுக்கு போகிறதா நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஸ்டோரி போடுறேன். அந்த மாதிரி க்வெஸ்டின் பண்ணுறவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், என்னன்னு மட்டும் இல்லை, யாரையா இருந்தாலும் You have no right to question someone's choice. It is their right, it is their choice. So, avangaloda choice ya avangaloda virupathiyum question panna ungalku endha oru urumey illa. And good night.